வணக்கங்க, நான் தனகிருஷ்ணா. நான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் பிளாக்கோட மொபிடெக் வயர்லெஸ் சொல்யூஷனோட ஆத்தரைஸ்டு டீலருங்க. இப்போது எங்கே வந்திருக்கேன்னா சிறுமுகை லிங்காபுரத்தில். நம்ம 25 ஏக்கர்ஸ் வந்து ஆட்டோமேஷன் பண்ணி 1.5 இயர்ஸ் ஆச்சு. இந்த ஃபார்மில் என்னென்ன போட்டிருக்கோம், இப்போ 1.5 இயர்ஸில் இந்த ஆட்டோமேஷன் போட்டதுனால என்ன பெனிஃபிட் ஆகிருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஐயோட ப்ராடக்ட் ஆகுன்ற ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த ஆகோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் சிம் கார்டை வச்சுட்டு மல்டி மோட்டர் கண்ட்ரோலர், அதாவது 3 கிலோமீட்டர்ஸ் to 5 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எத்தனை மோட்டர் இருந்தாலும் ஒரே அப்ளிகேஷனில் ஒரே சிம் மூலயமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதனால் என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரோலருக்கும் ஒரு சிம் கார்டு போட்டு டேட்டா வந்து நம்ம இயர்லி ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்க வேண்டியதில்லை. ஒரே சிங்கிள் சிம் கார்டை வச்சுட்டு ஒரு ஃபார்மில் ஒரு 3 போர் மோட்டர் இருக்குது, ஒரு வெல் மோட்டர் இருக்குனாலும் அந்த 4 மோட்டரையும் ஒரே சிங்கிள் சிம் கார்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட பெனிஃபிட்ஸ். இந்த ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 வாட்டர் சோர்ஸ் இருக்குது. 2 வாட்டர் சோர்ஸ் உள்ள மோட்டரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது நம்ம தனித்தனி மோட்டர் கண்ட்ரோலர் வச்சுருக்கோம். இந்த தனித்தனி மோட்டர் கண்ட்ரோலரையும் வந்து நம்ம சிங்கிள் அப்ளிகேஷனில் சிங்கிள் சிம் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறோம். டோட்டலாக இந்த இரிகேஷன் பார்த்திங்கன்னா 22 வால்வ் டோட்டலாக ஆப்ரேட் ஆகிட்டுருக்குங்க. இந்த 22 வால்வில் இரிகேஷன் போயிட்டுருக்கும்போது எதாவது பிளாக் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்வாஷ் ஆகிறதுக்கு, ஃபில்ட்ரு பேக்வாஷ் ஆகிறதுக்கு ஆட்டோமேட்டிக் பேக்வாஷ் வால்வ் மாட்டியிருக்கோம். இது எப்படி பேக்வாஷ் ஆகும்னா இன்புட்லேயும் ப்ரெஷர் சென்சார் மாட்டியிருக்கு, அவுட்புட்லேயும் சென்சார் மாட்டியிருக்கு. இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை வச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஃபில்டர் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிக்கும். நம்மளோட பேர் திருமூர்த்திங்க. இது இடம் வந்து சிறுமுகை பக்கம் காந்தவயல். காந்தவயல் வந்து எம்கே ஃபார்ம்ஸுங்க நம்ம ஃபார்ம் பேர். நாங்கள் தண்ணி பாய்க்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து மேனுவலாக பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். கையில் போய் இந்த கேட்டு வரல திருப்புறது இந்த மாதிரி அன்டைம்லாம் போகிறதுக்கு சிரமமாக இருந்தது. அதுபோக ஒரு பக்கம் வெளியிலலாம் போனோம்னா கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து திருப்ப முடியறதில்ல, தண்ணி வந்து அதிகமாக பாஞ்சிருக்கு, கரெக்டாக ஒரு இது இல்லை. அதனால் வந்து மொபிடெக் சர்வீஸ் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஆட்டோமேட்டிக் போடலான்னு ஒரு இதாக கேட்டால் மொபிடெக் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அவள் வந்து அணுகுனா மொபிடெக் போட்டால் பிடிச்சப்போ நல்லா இருக்குதுங்க. நாங்கள் வெளியில் போனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ தண்ணி வந்து ப்ராப்பராக கரெக்டாக பாஞ்சிக்குது. டைம் வந்து செட் பண்ணி வச்சிட்டோம்னா 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் அடுத்த வாழ்வுக்கு மாறிக்குங்க ஆட்டோமேட்டிக்காக. இப்போ 4-5 வாழ்வு நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா 4-5 வாழ்வு பாஞ்சு முடிச்சது ஆஃப் ஆகிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எங்கே போனாலும் நம்ம தண்ணி பாய்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லைங்க, எங்கே போனாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த உரமுடருக்கு மேனுவல் ஓடுறதப்போ கொஞ்சம் சிரமமாக இருந்ததுங்க உரமுடருக்கெல்லாம். இப்போ இந்த ஆட்டோ போட்டதுனால எங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ 2 நாள் விடக்கூடிய உரம் கூட ஒரே நாளில் விட்டுறாங்க, சுலபமாக இருக்குதுங்க ரொம்ப. ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக எதாவது என்கொயரி இருந்துச்சுன்னா நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்குங்க. காந்தி சிலைக்கு பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஊட்டி, பெருநாயக்கம்பாளையம், துட்டிலூர், அன்னூர் எல்லா ஏரியாலையும் ஃபுல்லாக ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக எதாவது என்கொயரி இருந்துச்சுன்னா நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.